அன்பு நேயர்களே, மார்கழி மாதத்தின் உன்னதமான திருப்பாவை பாடல்களும் அதன் பொருள்களும் இரண்டாம் பாடல். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள். பையத்துயின்ற பரமன் அடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம் பாவாய். பொருள்: திருமால் கண்ணனாக அவதரித்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் இவ்வுலகிலிருந்து விடுபட்டு அந்த பரந்தாமனின் திருவடிகளை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டியவை என்னவென்றால், நெய் உண்ணக்கூடாது, பால் அருந்தக்கூடாது, அதிகாலை நீராட வேண்டும், கண்ணில் மை தீட்டக்கூடாது, கூந்தலில் நறுமலர்களை சூட்டக்கூடாது. ஏனென்றால் மார்கழியில் மலரும் அனைத்து மலர்களும் கண்ணனுக்கே சொந்தம். தீய செயல்களை மனதாலும் நினைக்கக்கூடாது. பாவம் என்பதால் பிறரை பற்றி கோள் சொல்லக்கூடாது. பொருள் இல்லாதவர்களுக்கும் ஞானிகளுக்கும் போதும் என்ற அளவிற்கு தான தர்மங்களை செய்ய வேண்டும். இதன் உட்பொருள் என்னவென்றால், மனதை கட்டுப்படுத்தினால் அனைத்தும் தூய்மையாகும் என்ற பொருளை ஆண்டாள் நமக்கு உணர்த்துகிறார். இந்த பாடல் 108 வைஷ்ணவ தலங்களில் 107வது ஸ்தலமான திருப்பார்க்கடல் குறித்து பாடப்படுகிறது. அன்பு நேயர்களே, திருமால் பெருமையினை பாடி அவனை சரணடைந்து வாழ்வில் மேன்மை பெறுவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.